அதனால அவங்க டெக் தமிழ்னு பேசுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோவை நார்மல்ல இருந்து எப்படி மூடி லுக்காக மாத்துறது அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ மூடி லுக்னு என்னன்னா வந்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோ இருக்கு இல்லையா, இந்த போட்டோவை எப்படி இந்த மாதிரி மாத்துறது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நிறைய பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பேஜில் அவங்களுக்கும் தனியாக ஒரு மூடி ஸ்டைல் வச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அடோப் லைட்ரூம் தான் பண்ண போகிறோம், அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஃபோட்டோஷாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடோப் லைட்ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ண போகிறது இப்போ இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் வந்து எப்படி ஒரு மூடி லுக்காக மாற்றுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த இமேஜில் வந்து நமக்கு அந்த ஸ்கை வந்து தெரிஞ்சால் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்கையை திரும்ப கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இந்த பக்கம் பார்த்திங்க இல்லையா, பேசிக் டேப்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ தான் நார்மல் கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் டேப் இருக்கிறது. ஸோ இந்த நம்ம நார்மல் கலர் கரெக்ஷன் மூலமாக வந்து ஒரு ஃபோட்டோவை ரொம்ப நல்லாவே மாற்ற முடியும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோட ஹைலைட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிங்கன்னா, ஸோ ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கன்னா, ஸோ பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளோன் அவுட் ஆயிருந்தது, இப்போ வந்து நமக்கு ஸ்கை ஓரளவு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோவில் ஒரு இடத்த நீங்கள் திரும்ப கொண்டு வரணும், அதாவது ஒரு ப்ளோன் அவுட் ஆன இடத்த திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப ப்ளோன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஹைலைட் ரொம்ப ப்ளோன் ஆகாமல் பார்த்துக்கணும் என்னன்னா வந்து, ஒரு ஃபோட்டோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருந்தால் அந்த இடத்த வந்து நீங்கள் திரும்ப கொண்டு வர முடியாது எடிட்டிங்கில். ஸோ இந்த இந்த ஃபோட்டோவில் வந்து நமக்கு ஓரளவு இருந்தனால திரும்ப கொண்டு வர முடியாது அந்த ஸ்கையை. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப அந்த ஸ்கை இன்னும் கொஞ்சம் நல்லா பாப் பண்ணணும் அப்படின்றதுனா, ஸோ எக்ஸ்போசர் கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி பண்ண வேணாம், 0.71 இல்லைனா 0.48 ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போசர் கம்மி பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டோன் இருக்கிற ஷேடோஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்டோன் நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, ஸோ ஷேடோஸ் இருக்கு இல்லையா, ஷேடோஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க ரைட்டாக. ஸோ ஷேடோஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அடுத்து ஒயிட், ஸோ ஒயிட்டை கம்மி பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஸ்கைட்டு கொஞ்சம் நல்லா தெரியும் அதுக்காக தான். ஸோ ரொம்ப கம்மி பண்ண வேணாம், ஓரளவு கம்மி 52 இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி பிளாக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க லைட்டாக. ஸோ ஓகே, இப்போ வந்து ஸோ பிளாக் கம்மி பண்ணனால நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ எப்பவுமே வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அப்படி சக் பண்ணி எடுத்துரும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்காது, அதனால் எப்பவுமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இப்போ இந்த இமேஜில் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 19:20 ஸோ 26 வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி நீங்களே பார்த்திங்க இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்காது, ஒரிஜினாலிட்டியாக இருக்காது. ஸோ கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 26 வந்து ஓகே. ஸோ இந்த இமேஜில் வந்து அதிகமாக வைப்ரண்ட்டான இடம் எதுவுமே கிடையாது, அதனால் நமக்கு ஸோ வைப்ரண்ட்டில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 19 ஓகே. இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து டீசேச்சுரேட் பண்ண போகிறோம். ஸோ டீசேச்சுரேஷன் அப்படின்னா என்னென்னா வந்து கலர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிடுறது, எல்லா கலர்ஸையுமே வந்து டீசேச்சுரேட் பண்ணுறது. ஸோ சேச்சுரேஷன்னா வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப பாப் பண்ணி காட்டுறது, அண்ட் டீசேச்சுரேஷன்னா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணுறது. ஸோ இந்த இமேஜில் வந்து டீசேச்சுரேட் பண்ணால் வந்து கொஞ்சம் மூடி லுக்காக வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்றனால ஸோ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்து -17 ஓகே. ஸோ இப்போவே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லைட் ரூமில் ஒய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒய் அமுக்குறீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க இல்லையா, பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இப்போவே வந்து நமக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஸோ ஓகே, நமக்கு பேசிக் டேப்ல வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து டோன் கர்வ், டோன் கர்வ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டோன் கர்வில் வந்து ஒரு இமேஜை வந்து அப்படியே ஃபுல்லாகவே மாற்ற முடியும், ரொம்ப அசிங்கமாகவும் பண்ணலாம், இல்லை ரொம்ப சூப்பராகவும் பண்ண முடியும். டோன் கர்வ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப அதிகமாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ எப்பவுமே டோன் கர்வுக்கு ஒரு பேசிக் சொல்லுவாங்க, அதாவது எஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், அதாவது கீழே இருக்கிறது வந்து ஷேடோ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப்பில் இருக்கிறது வந்து ஹைலைட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷேடோ பார்ட்டில் இருக்கு, ஸோ சென்டரில் வந்து மிட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்களே பார்த்தீங்களா ஷேடோஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக, அதாவது கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதுவே மேலே கிளிக் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஹைலைட் பார்ட்னா ரொம்ப கொஞ்சம் ஹைலைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு எஸ் கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து எஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோன் கர்வ்னா வந்து எப்போவுமே வந்து பேசிக்காக ஒரு எஸ் கர்வ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஷேடோ பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போவே ஒரு மாதிரி மூடி ஸ்டைல் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஸோ அப்புறம் இந்த ஹைலைட்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு எஸ் கர்வ் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து எஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே வந்து ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம மூடி ஸ்டைல் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்எல் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூ சேச்சுரேஷன் லூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸையுமே தனித்தனியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டேப் வந்து. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டேப் தான், பட் ஆனால் நம்ம இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அவ்வளோ கலர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றனால நம்ம வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வந்து ப்ளூ கலர் மட்டும்தான், ஏன்னா ஸ்கை இருக்குது அப்படின்றனால. ஸோ நமக்கு வந்து ஹியூ, ஃபஸ்ட்டு ஹியூ
ஸோ நம்ம வந்து ஹியூனா என்னன்னா வந்து ஒரு இமேஜில் இருக்க கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ரெட்னா லைட்டாக ரெட்டிஸாக மாற்றுறது, இல்லைன்னா ஆரஞ்சிலேருந்து லைட்டாக எல்லோ யூஸாக மாற்றுறது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன்னா நமக்கு இந்த இமேஜில் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த இமேஜை வந்து டீசேச்சுரேட் பண்ண போகிறோம், அப்படின்றனால நமக்கு இந்த ப்ளூ கலரை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பார்க்க, ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்கை கலர் இருக்குது, ஸ்கை கலர் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒயிட்டிஸாக இருக்குது அந்த ஷேடோ அந்த ஸ்கை எல்லாமே. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி மூடி ஸ்டைலாகவும் இருக்குது. ஸோ நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு -78, 89 ஓகே. ஸோ அடுத்து அதே மாதிரி லூமினன்ஸ். ஸோ லூமினன்ஸ் என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூ கலர் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, நமக்கு இன்னும் நம்ம அந்த ஸ்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி மூடி ஸ்டைலாக இருக்குது, ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இப்போவே வந்து ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ திரும்ப ஒய் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பார்த்தீங்க இல்லையா. ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி மூடி லுக் நம்ம வந்து இப்போவே கொண்டு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங், டீடைல்ஸ். ஷார்ப்பனிங்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷார்ப் பண்ணி காட்டுறது, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே லைட்டாக ஷார்ப் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன்ஸ். கரெக்ஷனாக என்னன்னா வந்து நீங்கள் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸில் வர எரர் வந்து கரெக்ட் பண்ணுறது தான் அந்த லென்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில லென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வின்யட்டாக இருக்கும், அதாவது வின்யட்னா பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் எல்லாமே வந்து பிளாக்காக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த லென்ஸ் கரெக்ஷன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரிமூவ் க்ரோமேட்டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன் என்னன்னா நீங்கள் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்க அதை காமிக்கிறதுக்காக. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா. ஸோ நான் யூஸ் பண்ணுறது கேனன், அப்புறம் இஎஃப்எஸ் 1850mm லென்ஸ். இப்போ நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம லென்ஸே ஓகே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேமரா கேலிபரேஷன்ஸ். ஸோ இதுதான் கடைசி ஸ்டெப். ஸோ கேமரா கேலிபரேஷன் என்னன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து கேமரா கேலிபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிகமான கலர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ளூ கலர் மட்டும்தான். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, ப்ளூ ப்ரைமரி அப்படின்னு. சேச்சுரேஷன் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருது. ஆனால் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தேவையில்லை, இந்த பக்கம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நார்மல் லுக் வந்துடுது. ஸோ நமக்கு மூடி லுக் வேணும் அப்படின்றதுக்காக நமக்கு லைட்டாக மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு 10, 20, 33 ஓகே. ஸோ 20, 30 ஓகே. ஸோ 20 ஓகே. அப்படி சார் நம்ம ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக மாற்றியாச்சு. இப்போவே வந்து ஒரு மாதிரி ஒரு மூடி லுக் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது திரும்ப ஒயிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ நான் பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள், ஒரு மாதிரி மூடி ஸ்டைலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் ரூம் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் வந்து லைட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பை கொண்டு வர போகிறது அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஸோ மேலே டேப் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபைல் எடிட் டெவலப் ஃபோட்டோ இருக்கு இல்லையா. ஸோ ஃபோட்டோவில் கீழே வந்தீங்கன்னா எடிட்டிங், ஸோ எடிட்டிங் ஃபோட்டோஷாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்க இல்லையா நமக்கு அந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் என் நம்ம நியூ லேயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப தப்பாயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த லேயர் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணால் போதும், நீங்கள் ஃபுல் ஃபோட்டோவை நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வர அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இதுவே நீங்கள் நியூ லேயர் யூஸ் பண்ணாமல் அந்த பேக்ரவுண்ட் லேயர்லேயே நீங்கள் ஒரு பத்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் திரும்ப டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நியூ லேயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நியூ லேயர் யூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இ. ஸோ அப்படின்னா வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம நியூ லேயரில் யூஸ் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தீங்க இல்லையா ஃபைல் இமேஜ் எடிட் டைப் செலக்ட் ஃபில்டர் இருக்குது இல்லையா. ஸோ ஃபில்டரில் போனீங்கன்னா பிளர், ஸோ பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க, காஷியன் பிளர். ஸோ காஷியன் பிளரில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் 3.1 வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு சேஞ்சுமே ஆகாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட். ஸோ பார்த்தீங்க இல்லையா இன்னும் ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ சாஃப்ட் லைட் ஸோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாலாமல் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஸோ லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 50 ஓகே. ஸோ 51 வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் என், திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இ. நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம், அது என்ன அப்படின்னா திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ. ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூனா என்னன்னா வந்து நமக்கு டிசாச்சரேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு டிசாச்சரேட் பண்ணால் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூனா வந்து ஷார்ட்கட் கீ ஃபார் டிசாச்சரேஷன். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நார்மல் போங்க. ஸோ ஓவர்லே இப்போ வந்து ஒன்றுமே தெரியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப ஃபில்டர், அதர், ஹை பாஸ். ஸோ பார்த்தீங்க இல்லையா, ஸோ இது எதுக்கு அப்படின்னா
அதாவது ஷார்ப்பனிங் அப்படின்றதுக்காக, அதாவது இந்த இந்த லேயரை ஆஃப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது அப்படி இல்லையா, சாஃப்டாக இருக்குது இல்லையா, திரும்ப கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பார்த்தீங்க இல்லையா. ஸோ இது ரொம்ப மைனூட்டான சேஞ்சு தான், ஆனால் இன்னும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு சேஞ்சு தான், அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ரெண்டு லேயர் கிளிக் ஆகும். ஸோ ட்ராக் பண்ணி திரும்ப நியூ லேயர், ஸோ நியூ லேயரில் விட்டிங்கன்னா இதோட இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணி காட்டுறதாக தான் வந்து இந்த இது இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. 26 இல்லை 30 இருந்தால் ஓகே, பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்குது. 25 ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி மூடி ஸ்டைல் லுக்கும் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர் எப்படி பார்க்குறோன்னா, ஸோ ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிஃபோர் இது வந்து நம்ம லைட் ரூமில் யூஸ் பண்ணது, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மூடி ஸ்டைல் லுக்கிங் இருக்குது, ரொம்பவே ஈஸி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் எடுத்த இமேஜ் வந்து இது தான், இது வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு மூடி ஸ்டைல் வந்து தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ஒரு ஃபோட்டோ வந்து நார்மலாக எப்படி நம்ம மூடி ஸ்டைலாக பார்க்குறது அப்படின்னா, ஸோ ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்களே சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்குது அப்படின்னு. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.